ஸோ இது என்ன கான்செப்ட் ஆக்சுவலா பொட்டி சோறு அப்படின்னு? நாகூர் ஸ்பெஷல். அப்படியே தான் கை விட்டு எடுத்து சாப்பிடணும், ஏன்னா மேலே அவ்வளோ கிரேவி இருக்குது. லுக் அட் தி சைஸ். நாக்கு ஒரு ஃபேமஸ், இதில் நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாம் கைஸ். மைனஸ் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டைலில் மைனஸை போட்டு பேர்த்தி அடிச்சிருவோம். இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு மைனஸ் போயிட்டு போய்? ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க, நாகூர் வந்திருக்கேன். நாகூரில் இந்த பொட்டி சோறு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்டி சோறு, அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண வந்திருக்கோம். ஸோ நான் எங்கே வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அசீம் கேட்ரிங் அப்படின்றவங்க வந்து மந்தி பிரியாணி, அப்புறம் இந்த பெட்டி சோறு, சட்டி சோறு, அப்புறம் பிரியாணி, இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம ட்ரை பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் வரதுக்கு முன்னாடி அது ஒரு இது காலி ஆகிடுச்சு. ஸோ அதுக்காக 1 hour வெயிட் பண்ணி இப்போ தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நமக்கு தான் அதை வந்து ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அதை டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அது வந்து ஒரு லேயர் லேயராக வச்சு அது வந்து கொடுப்பாங்களாம். ஸோ எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ அதுக்குன்னு தனியாக கூட்டமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஆக்சுவலாக நான் வந்ததே 12:00 வந்தேன், அதுக்குள்ளே எல்லாம் காலியாகிருக்கு. ஸோ அங்கேயே நான் அகெயின் செஞ்சு ஒரு சின்ன இதில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பெரிய அண்டாவில் இருந்தது. ஸோ அது எப்படி பண்ணுறாங்க, அதோட மேக்கிங் ப்ராசஸ் எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அது இல்லாமல் இவங்க மந்தி பிரியாணி ரொம்ப யூனிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம் வாங்க. என்ன கான்செப்ட் ஆக்சுவலா பொட்டி சோறு அப்படின்னு? ஸ்பெஷல் நெய் சோறு, கறி கொழுப்புலாம் போட்டு, ஓ தால்ச்சால இருக்க கொழுப்பு, சரி, அதுக்கு மேல திருப்பி நெய் சோறு போட்டு, அதுக்கப்புறம் தால்ச்சா ஊத்தி, அதுக்கப்புறம் கோழி சம்மான் சொல்லிட்டு ஒரு நம்ம இங்க உள்ள ஸ்பெஷல் கோழி சம்மா, கோழி சம்மா, கோழி மேல வச்சு அப்படியே அப்படியே சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும். தால்ச்சா ஊறி போயிடும். சரி 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 சரி, ரைட், எனக்கு ஒண்ணு பண்ணி கொடுத்துருங்க. சட்டி சோரா? குண்டா சோறு. சார், குண்டா சோறு. ஆ, அந்த பொட்டி எங்க? அந்த பொட்டி கோழி கொடுங்க, சீக்கிரம் டக்கு டக்கு டெலிவரி கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக 1 hour வெயிட்க்கு அப்புறம் இந்த சட்டி சோறு, அப்புறம் பொட்டி சோறு, இது வந்து குண்டா சோறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மந்தி பிரியாணி, பிரியாணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த நெய் சோறில் இந்த தால்ச்சா ஊற்றி, அதுக்கப்புறம் அந்த கறி கிரேவி மாதிரி தனியாக ஊற்றி, அந்த இது பார்த்துருப்பீங்க. ஸோ லேயர் லேயெல்லாம் போட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ஆள் ஃபுல்லாக சாப்பிட முடியாது, ரெண்டு பேர் சாப்பிட்லாம். பொட்டி சோறுனாலும் சரி, இந்த குண்டா சோறுனாலும் சரி. ஸோ நான் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பொட்டி சோறு, ரொம்ப ட்ரெடிஷ்னலான அவங்களோட பொட்டி சோறு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அவங்களோட குண்டா சோறு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு சிக்கன் மந்தி இருக்குது வித் தந்தூரி லெக். ஸோ அது கூட வந்து அவங்க வந்து வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாஸ், அப்புறம் மைனஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா, இது எல்லாமே வந்து அவங்க மந்தியில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மட்டன் பிரியாணி இருக்குது. எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பொட்டி சோர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. ஸோ நல்ல வெயிட்டு கை, செம்ம வெயிட்டு. வாங்க, பொட்டி சோறு வந்து பார்த்தீங்கன்னா செம வெயிட், நல்ல ஒரு வெயிட்டான ஒரு மேட்ரு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ
அப்படியே தான் கை விட்டு எடுத்து சாப்பிடணும். ஏன்னா மேலே அவ்வளோ கிரேவி இருக்குது. அந்த தால்ச்சா ஊற்றி அதுக்கப்புறம் கிரேவி வேறு போட்டிருக்காங்க. ஸோ அந்த தால்ச்சா மேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அந்த கொழுப்பு அதெல்லாம் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது கொலை கொலை கொலைன்னு உள்ள வரைக்கும் போய்கிட்டே இருக்குது. கை சுடா சுட சுட வேறு இருக்குது. ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மச் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் அதில் வந்து அவங்க அந்த தால்ச்சாவோட டேஸ்ட்டும் இருக்குது அண்ட் அந்த கிரேவியோட டேஸ்ட்டும் இருக்குது. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்ட், அதனால் நல்லா ஊறி இருக்குது. இன்னும் நான் இது ஒரு 10 minutes ஆகுது இதை பண்ணி, இதுவே இன்னும் ஒரு 20 minutes 30 minutes அப்புறம் சாப்பிட்டா இன்னும் பயங்கரமாக ஊறி இருக்கும். ரைஸும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி ரைஸ். இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஏன்னா நம்ம கை கொஞ்சம் பெருசாக இதுக்குள்ளே போக மாட்டேங்குது. பட் செம்ம சூடாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் வே அப்படியே கத்திரிக்காய் நீங்கள் எதையுமே தூக்கி போடவே முடியாது, ஏன்னா அந்த பைட்டில் என்ன வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. சர்ப்ரைஸ் பைட்டாக இருக்கும் எல்லாமே. கத்திரிக்காய் பிடிக்குது பிடிக்கலன்னா சீனே இல்லை. அது சாப்பிட்றப்ப கையை உள்ளே விட்டு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அந்த இதுக்குள்ளே கை விடுவோமே அந்த மாதிரி ஃபுல்லாக கையை விட்டு எடுத்து வாயில் போட வேண்டியதுதான். பட் ஆனால் ஒரு நல்ல ஃப்ளேவர், அந்த தால்ச்சாவும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. முக்கியமாக அந்த கிரேவி ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, சிக்கன் அக்கிமோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. அந்த சிக்கன் கிரேவி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அதில் போட்டிருக்க கறி தான் இந்த கறி. ஸோ கறியோடு எடுத்து மொத்தமாக கையை உள்ளே விட்டு எல்போ வரைக்கும் போகும் போல் அப்படியே ரைஸோடு எடுத்து அதில் இருக்க அந்த மசாலாஸ் வந்து ஒரு யூனிக்காக இருக்குது. லைட்டாக டேங்கியான ஒரு மசாலா தான், பட் அந்த கிரேவி வந்து சூப்பர் டேஸ்ட்டாக கொடுக்குது. அதுவும் இல்லாமல் ரெண்டும் ஃபியூஷன், ஒரே ரைஸில் கிரேவியும் ஊற்றி அந்த தால்ச்சாவும் ஊற்றி பிரட்டி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் கொடுக்குது. பட் சூப்பராக இருக்குது. ஸோ இப்படி நான் கையை உள்ளே விட்டேன்னு வைங்களேன், அப்போ சுடுதுடா உள்ளே விட முடியலடா, ஓரளவுக்கு மேலே உள்ளே விட முடியல, இதளவுக்கு போச்சு. அதுக்கப்புறம் கை சுடுது. பட் உள்ளே விட்டால் எல்போ வரைக்கும் போகும் போல். அதான் டேஸ்ட் தான். கீ ரைஸே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நார்மலான கீ ரைஸ் தனியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆக்சுவலாக நான் வந்து கீ ரைஸ்லாம் அவ்வளோவா பிடிக்கும் பிடிக்காது சாப்பிடவும் மாட்டேன், பட் இதில் ஊற்றி அப்படியே பிரட்டி விட்டுருக்கனால நல்லா போயிட்டுருக்கு. யா மஸ்ட் ட்ரை. இந்த சைடில் ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே கிரேவி இருக்குது, ஃபுல்லாக கிரேவி. அந்த கத்திரிக்காய் மேலே எவ்வளோ பெரிய இது இருக்குதுன்னு பாருங்கள். உருளைக்கிழங்கு தால்ச்சா பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கு பாருங்கள். இதை அப்படியே நம்ம மேஷ் பண்ணி தான் சாப்பிட்டாலும். இப்போ ஒரு ரைஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அது கூட சேர்ந்து அந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அந்த குழம்பு அதுக்கப்புறம் இந்த வருது பாருங்கள் ரைஸில் கிடைக்கிற அந்த பட்டை வகைகள் எல்லாமே சேர்ந்து தான் அதை சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அதுதான் அதோடய யூனிக்னஸ் அண்டு டேஸ்ட்டும். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு இருக்குது, கறி இருக்குது, கத்திரிக்காய் இருக்குது. குட் ஒன். நான் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒத்தான பொட்டி சோறு. பட் இதை ஃபுல்லாலாம் சான்ஸே இல்லை. ஒரு ஆள் சாப்பிட முடியும்னா நல்லா சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் சாப்பிட முடியும். மற்றபடி ஃபுல்லாலாம் சாப்பிடவே முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட அந்த சட்டி சோறுன்னு சொல்கிற குண்டா சோறு வந்து ட்ரை பண்ணிடலாம். லுக் அட் த சைஸ். ஸோ செம்ம சைஸாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்குது. நாக்கு ஒரு ஃபேமஸ் இதில் நீங்கள் விசிபிளாகவே பார்க்கலாங்க. கத்திரிக்காய், கவுச்சவு, உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டு ஒரு கலவையாக இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபுட் நாகூரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இது சாப்பிட்றதுக்கு ஒரு பொறுமையும் கொஞ்சம் திறமையும் வேணும் போல். ஸோ இதுவும் சேம் அங்கே அதே தான், அந்த பொட்டி சோரில் போட்டிருக்கிறதே தான். ஒன்று சேம் தான். பட் என்ன அப்படின்னா இது வந்து அந்த சட்டியில் இருக்கிறனால அந்த ஒரு இதை கொடுக்குது. சட்டியோடு எடுத்து சாப்பிட்றோன்னு அதில் போட்டிருக்க லெக்கு அப்படியே லெக்கை பிச்சு அந்த கிரேவியோட போட்டு வா செம்ம உள்ள செம்ம ஸ்டஃபிங்கு. நிறைய ரைஸ் போட்டு அதை அப்படியே உள்ளே அமைக்க விட்டு மேக்கிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படியே எடுத்து டாட்டம் அமேசிங்காக இருக்குது. சீரியஸ்லி எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன், பட் அதுக்கேற்ற மாதிரியே நல்லா இருக்குது. என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா இதில் அந்த ஓலைப்பெட்டியில் போட்டிருக்கனால அந்த ஓலைப்பெட்டியோட ஒரு ஓலைப்பெட்டிக்குன்னு ஒரு இது இருக்கும்ல தனி ஃப்ளேவரு டேஸ்ட், அதில் போட்டு சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டும். இது மண்சட்டியில் இருக்கிறப்ப மண்சட்டிக்கான ஒரு யூனிக்னஸையோ கொண்டு வரும். இது ரெண்டு தான் இதுக்கான டிஃப்ரெண்ட்ஸு. அண்ட் அதுவும் இல்லாமல் மண்சட்டியில் கீழே தால்ச்சா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ரைஸை போட்டு அப்படியே கொண்டு வந்தாங்க. மேக்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ டிஃப்ரென்ஸ்னு கேட்டால் இதுதான் அதோட டிஃப்ரென்ஸு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பிரியாணி ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவரே சொன்னார், நான் பிரியாணி ட்ரை பண்ணிட்டு நீங்கள் தால்ச்சாவுக்கு போனீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் ஃபஸ்ட்டு தால்ச்சாவை முடிங்க அப்படின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி பக்காவான ஒரு இது, இதுக்குன்னு தனி ஃபேன் பேஸ் இருக்குங்க. ஸோ பட் அவங்களோட மட்டன் பிரியாணி, ஸோ அவங்க போட்டிருக்க மட்டன் நல்லி, அது எனக்கு அப்படி தான்டா எங்கே போனால் நல்லி வந்துடும். சச்சே செம்ம மீட்டு, நல்லி பங்கமாக இருக்குது. அப்பா அப்பா மட்டன் மீட்டை பாருங்கள், செம்ம மீட்டு நல்லா கொழுப்போடு சேர்ந்து செம்மையாக இருக்குது. இந்த நல்லியை கடிக்கிறேன். அப்பா பெஸ்ட் நல்லிதான். நல்ல இருக்க நல்லி பீஸ் அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு, நல்ல மசாலா இறங்கியிருக்கு இந்த நல்லியில். அவங்களோட பிரியாணி ட்ரை பண்ணலாம். இப்போது பிரியாணி கிட்டே வந்து பாருங்களேன்,
ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த சின்ன சின்ன ரைஸ் தான், பட் தொடரப்ப செம்ம சாஃப்டாக இருக்குது. நல்ல ஒரு சாஃப்டான டபுள் கலர், அந்த ப்ரௌனிஷ் ப்ளஸ் ஆரஞ்சு அங்கங்கே தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பிரியாணி. சீரக சம்பா தான் டேஸ்ட், சீரக சம்பா பிரியாணி தான். அவர் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நம்ம சவுத் ஆஃப் இந்த மதுரை ஈரோடு அங்கே சாப்பிட்ற மாதிரி இல்லை சீரக சம்பா பிரியாணி. சீரக சம்பா பிரியாணிலேயே லைட்டாக நம்ம பாஸ்மதி நம்ம முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி, அந்த மசாலாஸ் போட்டு பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஊர்லலாம் சீரக சம்பா போட்டாலே ஒட்டிக்கும், ஒரு ஒரு ரைஸ் ஒட்டி தனியாக இருக்கும். பட் இதை பாருங்களேன், சீரக சம்பா நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓ, அப்படியே வெங்காயத்தை உள்ளே வச்சு அப்படியே அந்த நல்லிப்பையன் நல்லி வேற மாதிரி நல்லிடா இது, அப்படியே நல்லியும் உள்ளே வச்சு அப்படியே மூடி ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். ஓ மை காட், மட்டன் நல்லி ப்ளஸ் பிரியாணி பெஸ்ட்டு காம்போ, சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட மந்தி பிரியாணி. ஸோ இதுதான் நான் இன்னும் ஈகராக இருந்தேன். அவங்க வந்ததுக்கப்புறம் சொன்னாங்க, நீ மந்தி பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பண்ணியிருக்கேன், நம்மக்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட மந்தி பிளேட் இது. ஸோ சிங்கிள் பர்சனுக்கானது. ரைஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து பாஸ்மதி தான், பாஸ்மதி ரைஸ் போட்ட ஒரு மந்தி பிரியாணி. ஆஸ் யூஷுவல் மந்தி பிரியாணிக்கு வந்து அந்த லைட்டான ஒரு கலரு, நிறைய அந்த ஃப்ரைடு ஆனியன்ஸ் அண்ட் ஃப்ரைடு கேஷ்யூ இதெல்லாம் போட்டுருக்காங்க. வெறும் ரைஸ் பார்த்திங்கன்னா செம்ம நீட் நீட்டாக இருக்குது. இந்த கிரெயின்ஸை பாருங்கள், ஸோ நல்ல பெரிய ஒரு கிரெயின்ஸ் தான். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரியலி டிஃப்ரெண்ட். நான் ட்ரை பண்ண மந்தி பிரியாணிலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வேறு மாதிரி. எனக்கு எப்படி இருக்குன்னா, மந்தி பிரியாணினா மசாலாஸ் இருக்கவே கூடாது, ஐ மீன் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. பட் அதையும் தாண்டி என்னென்னா, அந்த பட்டை கிராம்பு அந்த பட்டை வகைகள்லாம் இருக்கும்ல, அதோடய அரோமா அதோட ஃப்ளேவர் வந்து மொத்தமாக இறங்கி ஐயான அந்த அரோமாவில் இருக்குது. அந்த அரோமா வந்து ரொம்ப ஐயாக இருக்குது, சாப்பிட்றப்ப வரைக்கும் அந்த ஃப்ளேவரை கொடுக்குது. ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீனிஷ், இங்கே வந்து பாருங்களேன், ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் க்ரீனிஷாக இருக்குது. பட் ஆனால் சாப்பிட்றப்ப அள்ளுது. அவங்க சொன்ன மாதிரி டோட்டலி டிஃப்ரெண்ட் ஒரு மந்தி தான். ஐ அக்ரி. அது கூட மைனஸ் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். ஓ, நம்ம ஸ்டைலில் மைனஸை போட்டு பேர்த்தி அடிச்சிருவோம். ஓ, மைனஸை போட்டு பரட்டி. இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு மைனஸ் போயிட்டு போய், ஆ அப்படியே அந்த சிக்கனை பிச்சு. இப்போ அந்த தந்தூரியை பாருங்கள் கைஸ், பயங்கரமாக இருக்கு. ஓ, அப்படியே தந்தூரியை பிச்சு உள்ளே வச்சு இங்கே மூடி ஒரு பெரிய போயிட்டா போயிடலாம். மைனஸ் போட்டு சாப்பிட்றது ஒரு தனி சுகம். மந்தி பிரியாணி டாப்னாச்சு, சான்ஸே இல்லை, பங்கமாக இருக்குது. மந்தி பிரியாணி மஸ்ட் ட்ரை, எல்லா கைண்ட் ஆஃப் ஒரு பீப்புளுக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு மந்தி பிரியாணி அச்சுன்னு இருக்குது. அவங்க வந்து மட்டன் மந்தி, அப்புறம் சிக்கன் மந்தி, சம்டைம்ஸ் ஃபிஷ் மந்தி வந்து நம்ம ஆர்டர் பண்ணி ஃபஸ்ட்டே சொல்லி வச்சுருந்தா அவங்க ஃபிஷ் மந்தியை பண்ணுறாங்களாம். ஃபிஷ் மந்தினா எப்படி இருக்குமா? அது போடா, நல்ல கடை. ஒன் ஹவர் வெயிட் பண்ணதுக்கு ஒரு ஒர்த்தியான ஒரு கடை. அப்போ டைட்டான ஒரு ஃபீல், தூக்கம் வர வருது. வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தூக்கம் வந்தது, வச்சு இப்போ சாப்பிட்டு திருப்பி தூக்கம் வருது. ஸோ முடிச்சுட்டு வரேன், வெளியே வரேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வெளியே வந்துட்டேன். அண்ட் ஃபுட்டில் எப்படி இருந்தது அப்படிங்கன்னா, சீரியஸ்லி இட்ஸ் அமேசிங். நான் அந்த எதனை எதை ட்ரை பண்ணணும்னு நினச்சி வந்தேனோ அது சூப்பராகவே இருந்தது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கீ ரைஸே நல்ல ஒரு டேஸ்ட். அதையும் தாண்டி அவங்க போட்டிருக்க அந்த தால்ச்சால அந்த கொழுப்பு, அந்த ரைஸில் அந்த ஒரு வலு வலுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபீல் நல்லா இருந்தது. அது இல்லாமல் அவங்க போட்டிருக்க அந்த கத்திரிக்காய், அதுக்கப்புறம் அந்த அவர் மேலே வச்ச மீட்டு, அது 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 கிரேவி ஒன்று இருந்தது பாருங்கள், அது எல்லாம் சேர்ந்து ஒரு சம கலவையாக எல்லா ஃப்ளேவருமே அந்த ரைஸில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அந்த அண்டா குண்டா சோறும் அப்படி தான், சேம் அஸ் தட், ஒரே மாதிரி அந்த குண்டா சோறு அந்த இது கூட சேர்ந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்குது. ஓலை பெட்டியில் வச்சு கொடுக்குறது டிஃப்ரெண்ட். அதுவும் இன்னும் நல்லா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் சாப்பிட்டா இன்னும் நல்லா ஊறி போயிருக்கும். ஸோ இட்ஸ் ஒர்த் ட்ரைங், நான் என்ன கேட்டால் அப்படி தான் சொல்லுவேன். அண்ட் அவங்களோட மந்தி பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம நிறைய மந்தி பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம், பட் இது வந்து பார்த்திங்கன்னா சம்திங் யூனிக். ஒரு சட்டிலான ஃப்ளேவரில் நல்ல ஒரு மசாலாஸ் அதிகமாக இல்லாமல் கரெக்டான ஒரு மசாலா,
அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மந்தியாக இருக்குது. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே அவங்க டைனின் வச்சுருக்காங்க, அந்த ஷீட் போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி ஒரு டைனின்னு. ஸோ ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை ரெஸ்டாரண்ட். கண்டிப்பாக நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த பெட்டி சோறு அப்புறம் மந்தி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ என்ஜாய்ட் அ லாட். ஹோப் யூ கைஸ் என்ஜாய்ட் த வீடியோ. சி யூ இன் அனதர் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை.